உபகாரம். இன்னைக்கு வீடியோல மஷ்ரூம் கிரேவி ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மெத்தட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை கிளீன் பண்றதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் மஷ்ரூம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி பண்றதுனால மஷ்ரூம்ல இருக்க அந்த உரத்தோட ஸ்மெல்லாம் போய் நல்லா கிளீன் ஆகும். இதுக்கப்புறமா ஒரு பேனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஹீட் பண்ணிட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியும் போது கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூட ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதங்கணும். இதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். இந்த வெங்காயம் வதக்கினக்கு அப்புறமா ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாத்தூள் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மல் பிளெயின் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறதா இருந்தால் 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் சரியாக இருக்கும். இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம் சேர்த்து வதக்கிடலாம். இந்த மஷ்ரூமை ஒரு 3 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. இது வதக்கும் போதே நல்லா தண்ணி விடும், அதனால இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடிஷ்னல் வாட்டர் சேர்க்க தேவையில்லை. இப்போ இந்த மஷ்ரூம் ஓரளவுக்கு வதங்கினதும் ஹீட் ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் இதை சிம்மில் அப்படியே லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ மசாலாவுக்கு ஒரு ஜாரில் 3 லவங்கம், மீடியம் சைஸ் அளவுக்கு 2 துண்டு பட்டை அரைச்சிட்டு இது கூட 1 பூண்டு, மீடியம் சைஸ் துண்டு அளவுக்கு இஞ்சி, 1/2 வெங்காயம், 1 தக்காளி, 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட 1/2 ஸ்பூன் ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கோங்க. கிரேவி நல்லா வழவழப்பாக வரும். அதுக்காக இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதை இந்த மஷ்ரூம் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. மசாலாவோட பச்சை வடைலாம் போயிடும். 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் நல்லா மேலே தேங்கி வரும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி ரைஸ், சப்பாத்தி, களி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.